திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா என்னன்னு அந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க கேட்டதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. வலைக்கம் இஸ்லாம். ஆ நல்லா இருக்கேன் சாதிக்கலாம். இல்லைண்ணா எங்ககிட்ட எந்த நியூஸுமே தெரியல. நீங்கள் இப்போ நாங்கள் லேண்டிங் ஆன பிறகு பிக் இஷ்யூன்னு சொன்னாங்க, தர இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதோ தொழில்நுட்பம் போல தர இருக்க முடியல, அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சீல்டு பெல்ட்டை யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க, அந்த பண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நேரம் எல்லாம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாமே அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது, லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்து திருப்பி லாண்டாங்க. எல்லாரும் அதே ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கோம், இன்னும் இறக்கலை. இதே ஃப்ளைட்டே திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா என்னென்னு அந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க கேட்டதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல. வலைக்கம் இஸ்லாம். ஆ நல்லா இருக்கேன் சாதிக்கலாம். இல்லைண்ணா எங்ககிட்ட எந்த நியூஸுமே தெரியல. நீங்கள் இப்போ நாங்கள் லேண்டிங் ஆன பிறகு பிக் இஷ்யூன்னு சொன்னாங்க, தர இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதோ தொழில்நுட்பம் போல தர இறக்க முடியல, அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சீல்டு பெல்ட்டை யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க, அந்த பண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நேரம் எல்லாம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாமே அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது, லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்து அது திருப்பி லாண்டாங்க. எல்லாரும் அதே ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கோம், இன்னும் இறக்கலை. இதே ஃப்ளைட்டே திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா என்னென்னு அந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க கேட்டதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல. வலைக்கம் இஸ்லாம். ஆ நல்லா இருக்கேன் சாதிக்கலாம். இல்லைண்ணா எங்ககிட்ட எந்த நியூஸுமே தெரியல. நீங்கள் இப்போ நாங்கள் லேண்டிங் ஆன பிறகு பிக் இஷ்யூன்னு சொன்னாங்க, தர இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதோ தொழில்நுட்பம் போல தர இறக்க முடியல, அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சீல்டு பெல்ட்டை யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க, அந்த பண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நேரம் எல்லாம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாமே அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது, லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்து அது திருப்பி லாண்டாங்க. எல்லாரும் அதே ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கோம், இன்னும் இறக்கலை. இதே ஃப்ளைட்டே திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா என்னென்னு அந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க கேட்டதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல. வலைக்கம் இஸ்லாம். ஆ நல்லா இருக்கேன் சாதிக்கலாம். இல்லைண்ணா எங்ககிட்ட எந்த நியூஸுமே தெரியல. நீங்கள் இப்போ நாங்கள் லேண்டிங் ஆன பிறகு பிக் இஷ்யூன்னு சொன்னாங்க, தர இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதோ தொழில்நுட்பம் போல தர இறக்க முடியல, அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சீல்டு பெல்ட்டை யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க, அந்த பண்டு போட்டுக்கோங்க,
கொஞ்ச நேரம் என்ன சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாமே அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது, லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருந்து திருப்பி லாண்டாங்க. எல்லாரும் அதே ஃப்ளைட்ல தான் உட்காந்துருக்கோம், இன்னும் இறக்கலை. இதே ஃப்ளைட்டே திருப்பி இருக்கேன் அவள் தான் என்னென்னு அந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க. கேட்டதுக்கு என்னென்னு எதுவும் தெரியல. வலைக்கம் இஸ்லாம். ஆ, நல்லா இருக்கேன் சாதிக்கலாம். இல்லைண்ணே, எங்ககிட்ட எந்த நியூஸுமே தெரியல. நீங்கள் இப்போ நாங்கள் லேண்டிங் ஆன பிறகு பிரேக் இஷ்யூன்னு சொன்னாங்க, தர இருக்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதோ தொழில்நுட்பம் போல தர இருக்க முடியல, அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சீல்டு பெல்ட்டை யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க, அந்த பண்டு போட்டுக்கோங்க, கொஞ்ச நேரம் எல்லாம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாமே அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது, லைட் ஆஃப் ஆகுது ஆனாவது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்து திருப்பி லாண்டாங்க.